எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தனி என்பாசு மீது ராமேஸ்வர ராமநாத சுவாமியுடைய திருவடிகளையும் வணங்கி ஸ்ரீ சொல்லாம்பி என்பாசு மீத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மிகவும் வலுவான கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது சனியும் குருவும் தாங்க பொதுவாக சனி பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய நற்பலன்களை அதாவது அவன் விதிப்படி என்ன நடக்கணுமோ அவன் ஜாதக பிரகாரம் அல்லது அவனுடைய கர்மா பிரகாரம் அவனுடைய தலையெழுத்து என்னவோ அவன் எதுக்காக இங்கே வந்திருக்கானோ அதன்படி அவன் பிரகாரம் பலனை தரக்கூடியவர் சனி பகவான் இன்னும் சொல்லப்போனால் அவரனுடைய அவனுடைய அந்த ஆயுள் பாவம் வரை அவன் எத்தனை நாள் இந்த பூமியில் வாழலாம் அப்படிங்கிற கடைசி விஷயம் வரை நிர்ணயம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே சமயத்தில் குரு பகவானை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதே மனிதன் இந்த பூமியில் என்னெல்லாம் பாக்கியங்களை அடைய வேண்டும் நற்பலன்களை சுப அடைய வேண்டும் மனிதன் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய சௌபாக்கியங்கள் அவன் அடைய வேண்டிய பதவி படிப்பு பட்டம் அந்தஸ்து அதிகாரம் இவற்றை எல்லாம் தரக்கூடியவர் அந்த குரு பகவான் அப்போ அந்த குரு நன்மையை செய்யக்கூடியவரும் விதிப்படி கர்மாபிரகாரம் நற்பலன்களை தரக்கூடிய சரியான நியாயமான பலன்களை தரக்கூடியவருமான சனி பகவான் இந்த இருவரும் ஒரே நேரத்தில் பக்ரம் அடைகிறார்கள் என்பதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது சம்பந்தமான நிறைய பதிவுகள் வந்திருக்கிறார் பிரகாரம் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு சுபம் மற்றும் அசுப கிரகங்கள் ஒரே நேரத்தில் வகரகதி அடையிறதால தான் இந்த தொற்று வைரஸ் தொற்று கூட இன்னும் கூட ஒரு டெவலப் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அமைந்துள்ளது ஏன்னா இது வேர்ல்டு வைடு இது வந்து திரும்பவும் திரும்ப திரும்ப அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது ஸோ இந்த சனி குருவுடைய சேர்க்கை இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரிங்க அன்பார்ந்த துலாமராசி நேயர்களே இப்போ நாம் துலாமராசிக்கான இந்த சனி குரு வக்ரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் துலாமராசியை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து வரக்கூடிய குரு பகவான் அவருடைய வக்ரம் மீண்டும் நான் நாலாம் இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்போ அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அதனால் வந்து துளாராசிக்கு உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இல்லை நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் அதெல்லாம் என்ன பலனை நற்பலன்களை தருகிறதோ அந்த நற்பலன்களை எல்லாம் வாங்கி குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார் எப்போது இது ஏப்ரல் அஞ்சுலேருந்து ஜூன் பதினாறு வரையிலும் அப்போது மீண்டும் மகரகதி அடைந்து நான்காம் பாவத்தை நோக்கி வருகிறார் அப்படின்னு சொல்லும்போது குடும்பஸ்தானத்துக்கு சுகஸ்தானத்தை நோக்கி வண்டி வாகனம் மற்றும் அந்த ட்ராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார் இதை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா துலாம் ராசினியர்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் நீங்கும் அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் போல் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய தடைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்போது குருவுடைய வக்ரம் துலாம் ராசிக்கு மிதமான பலனை தருகிறது ஆனால் அதே சமயத்தில் சனியுடைய வக்ரம் மிதுன ராசிக்கு துலாம் ராசிக்கு நற்பலன்களை தருகிறது ஏன் துலாம ராசிக்கு சனியுடைய வக்ரம் நல்லது செய்யுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது அர்தாஷ்டம சனியாக அமைந்தது அர்தாஷ்டம ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி இருப்பது அப்போது அஷ்டம சனியில் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமோ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு இந்த அர்தாஷ்டம சனி செய்வார் அந்த நிலையிலிருந்து சனி பகவான் விலகு விலகுவதுனாலே அந்த அர்தாஷ்டம சனிங்கிற இருந்து சனி பகவான் விலகுவதுனாலே துலாம் ராசிக்கு இந்த சனியுடைய வக்ரம் நன்மை செய்கிறது வேலையை இழந்தவர்கள் அல்லது செய்யும் இடத்துல வேலை செய்யும் இடத்துல இருந்து வந்த அந்த ஒரு விதமான மனம் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் அல்லது ப்ரெஷராக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அங்கே ஒரு போட்டி பொறாமைகளாக இருக்கலாம் இல்லை அங்கே ஒரு வீண்வழி அவமானங்கள் தலை உணிவாக இருக்கலாம் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அல்லது செய்தொழில் முடக்கமாக ரொட்டேஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம் அதோட செய்தொழில கடன் சுமைகளாக இருக்கலாம் இதெல்லாம் இந்த அர்தாஷ்டம சனியில் அவர் உங்களுக்கு அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் அப்போது இந்த சனியுடைய வக்ரம் இந்த நிலைகளிலிருந்து ராசி என்பர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டார்களோ அந்த பாதிப்புகளில் இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை இந்த சனி உடைய வக்ரம் உங்களுக்கு செய்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஃபைனான்ஸ் அந்த கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்போது உங்களுக்கான அந்த உங்களுடைய என்னுடைய பணம் வந்து ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு சார் ஒரு உலகம் இருக்குது ஒரு லட்ச ரூபா இருக்குது அல்லது இத்தனை கோடி இருக்குது அந்த மாதிரி சொல்லக்கூடிய துலாமராசி அன்பர்கள் காசு விஷயத்தில் ஃபைனான்ஸ் விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொடுத்த பணம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்ன நீங்கள் கொடுத்த மாதிரி ஃபுல் மொத்தமாக வரணுன்னாலும் கொஞ்சம் பார்ட் பேமெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கான தொடங்குவார்கள் பார்ட் பேமெண்ட்டாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த குருவுடைய வக்ரம் எந்த நிலையில் இருக்கும் நாலாம் இடத்தை நோக்கி வரக்கூடிய அஞ்சாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்தை நோக்கி வரக்கூடிய குரு பகவானால் துலாம் ராசி என்பர்களுக்கு ஐம்பது சதவிகித நற்பலன்களை மட்டுமே தர முடியும் அந்த ஐம்பது சதவிகித நற்பலன்களே ராசி என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் இந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதம் இந்த குரு உங்கள் ராசியை பார்த்தனால துலாம் ராசி என்பர்கள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடியதாகவும் பெருமூச்சு உடையக்கூடியதாகவும் அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல சுச்சுவேஷன் அமை அமைந்திருக்கும் இருந்தாலுமே கூட திரும்பவும் இது ஒரு மூணு மாதம்தான் இந்த மூணு மாதம் கழித்து திரும்பவும் நவம்பர் மாதத்தில் இதே குரு பகவான் ஐந்தாம் பாவம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி அடைந்தே வர இருக்கின்றார் ஆக எப்படி பார்த்தாலும் இனி வரக்கூடிய எதிர்காலம் துலாம் ராசிக்கு அற்புதமான காலமாக அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அன்பு நேர்களே நாம் சொன்னதைப் போல எல்லாம் எல்லாமல்ல அன்னை வாராகி தேவிக்கு வாராகிப்பிடம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் ஆகையினால் மிக அதி தீவிரமாக அன்னை வாராகிபிடம் அமைப்பதற்கு கோவில் கட்டுவதற்கு இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஸோ நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷனுக்காக தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமேயானால் உங்கள் மனசில் இருக்குமேயானால் உங்கள் சிந்தனையில் இருக்குமேயானால் சமயம் இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது இங்கே வேணால் கட்டிக்கிறீங்களா இல்லை இந்த இடத்து எங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இடம் இருக்குது இல்லை எங்கே தனிப்பட்ட இடம் இருக்குது இதை நீங்கள் வேணால் கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை வாராகியுடைய உத்தரவு அந்த உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகுமேயானால் கீழே உள்ள அந்த நபருக்கு தொடர்பு கொண்டு அன்னை வாராகியுடைய பெரும் கருணையை பெருமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி